Thank good afternoon for all participants and my co-employees. In the NIMI online வகுப்புகளை நடத்துவதற்கு வந்திருக்கிற நான் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கிற பயிற்சியாளர்களுக்கும் அருமையான என்னோட உடன் பணிபுரிகிறதான பல்வேறு தொழிற்சி பயிற்சி நிலையங்களில என்னோடு பணிபுரிகிறதான பயிற்சியினர்களுக்கும் முதலாவது என் நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஆன்லைன் வகுப்புக்கு நம்ம வரவேண்டியதனுடைய கட்டாயத்தை ஒரு சில வரிகள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு திடீரென்று நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அந்த கொரோனாங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதனை தொடர்ந்து இன்று இருக்கக்கூடியதான அந்த புதிய கண்டுபிடிப்பான அந்த டிஜிட்டல் லேர்னிங் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, நம்முடைய நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வெர்ஷன்ல பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாம அவங்க திகச்சுக்கிட்டு இதோட தான் நம்ம வாழ்ந்து பழகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அரசும் மருத்துவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறதான அந்த வேலையில நாம விழித்திருந்து தனித்திருந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். இருந்தாலுமே நாம் கைக்கொள்ள வேண்டிய சில காரியங்களை நம்ம நிச்சயமா கைக்கொள்ளணும். நம்ம நம்மளை காத்துக்கொள்வதற்கு, இந்த உலக வாழ்க்கையில காத்துக்கொள்வதற்கு. என உங்களுக்கு இந்த காலை இந்த நண்பர்கள் வேலையில இந்த செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக நான் பாடம் நடத்த வந்திருக்கிறதான இந்த வேலையிலும் கூட என் செய்தியை சொல்லுவதற்கு முன்பு என்னுடைய அந்த பாடமானது உங்களுக்கு ஒரு சரியான செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக என்னுடைய பயிற்சியாளர்களுக்கு, நானும் ஒரு பயிற்றுனர் என்ற முறையில என்னுடைய பயிற்சியாளர்கள் அதாவது எம்ஆர்ஐசி தொழிற்பிரிவு பயிற்சியாளர்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், பயிற்சியாளர்கள் இந்த ஆன்லைன் வகுப்புல நாங்க நிறைய பிரயாசப்பட்டு அதுக்கான மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி முதல்வர் லெவல்ல இருக்கிற முதற்கொண்டு எல்லாரும் நிறைய பிரயாசப்படுறோம். ஆனா பயிற்சியாளர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் உங்களுடைய தொழிற்பிரிவுக்கான சிலபஸ் வந்து NSQF லெவல் 5 சொல்றாங்க. அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடு ஒரு வேலையை கைக்கொள்வதற்கு உங்களுக்கு என்னென்ன ஆளுமை திறன் வேணும், என்னென்ன முக்கியமான திறன்கள் வேணும், கணக்கு மற்றும் அறிவியல் மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், இதெல்லாம் சேர்த்து அவங்க சிலபஸ் போட்டிருக்காங்க. நாங்க படிக்கிற காலத்துல நாங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொண்ட சிலபஸ்ல நாங்க படிக்கல. இப்படி எல்லாம் உண்மையிலே அந்த காலத்துல நாங்க படிச்சிருந்தோமானால் நாங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு ஒரு பெரிய திறன் மிகுந்த ஒரு பெரிய நிலைக்கு நாங்க கண்டிப்பா வந்திருப்போங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இந்த காலத்துல எல்லாமே எளிதாக இருக்கிறது. ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில இந்த பாடத்தை உங்கள்கிட்ட எடுத்து செல்வதற்கு இன்னைக்கு இந்த ஊடகங்கள் இப்ப ரொம்ப உதவியா இருக்கு. இது இந்த கண்டுபிடிப்பு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அன்னைக்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர போனா நடந்து பல நாட்கள் ஆகும் அந்த மாதிரி இல்லை. அடுத்து எங்க காலத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் வழியாகத்தான் செய்ய முடியும். அதை ஜெராக்ஸ் எடுக்கிறது கூட இன்னைக்கு வசதி கிடையாது. ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குது. ஆனா அதை நீங்க பயன்படுத்துவதற்கு நீங்க தயங்குறீங்க. தயங்குறது இல்ல, உங்களுக்கு சோம்பல். என்னன்னா ஏறக்குறைய 18 to 20 வயசுக்குள்ளதான் இருப்பீங்க. நீங்க இந்த வயசுல படிப்பதற்கு உங்களுடைய ஈடுபாடையும் உங்களுடைய கடின உழைப்பையும் செலுத்துவீர்களே ஆனால் பின்னாட்டில் இந்த துறை சார்ந்த தொழில் பிரிவுல நீங்க நல்ல பயிற்சி பெற்று நீங்க நல்ல முன்னேறுவீர்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீர்களானால் இந்த தொழில் பிரிவை சார்ந்து எங்களுடைய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களிலேயே இந்த MRSE தொழில் பிரிவை பயிற்சி பெற்று நிறைய பேர் பயிற்றுனர்களாக இன்றைக்கு பணி செய்து வருகிறார்கள். அதெல்லாம் சொல்ல போனா எனக்கு எல்லாம் உண்மையா இருக்கிற அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஐடில இருந்து ஐடி படிப்பு படிச்சுட்டு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது முழு ஈடுபாடு அவங்களுடைய ஈடுபாடெல்லாம் நான் பார்த்தப்ப எனக்கே புல்லரிச்சு போச்சு. அதை பார்த்து சொல்ல போனோம்னா சென்னையில கிண்டியில திரு புண்ணியக்கோடி நடராஜன் என்கிற ஒரு உதவி பயிற்சியாளர் அவர் வேலை செய்து வருகிறார். அவர் தூத்துக்குடியில இருந்த காலங்களில் அவரை கவனித்திருக்கிறேன். அவருடைய திறமையை பார்த்து நான் ரொம்ப உயர்ந்திருக்கிறேன். நாமெல்லாம் டிப்ளமோ டிகிரி எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறன்கள் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நானும் 19 காலமாக வேற வேற தொழிற்பிரிவுகளை பணியாற்றி விட்டு இப்பொழுது 1 தான் நான் இந்த தொழிற்பிரிவுக்கு வந்திருக்கிறேன். அதுலயும் சில பொறுப்புகளை நான் வேலை பொறுப்புகள் பயித்து வந்ததுனால இப்ப 1 மாதமாகத்தான் அந்த MRSE தொழிற்பிரிவை நான் கையாண்டு விட்டு வருகிறேன். ஆனால் எனக்கு 56 ஆகுது. அந்த சூழ்நிலையில நான் கற்றுக்கொள்வதற்கு என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். கடின உழைப்புக்கு என்னை ஈடுபடுத்தி வருகிறேன். நான் நிறைய விஷயங்களை அந்த புண்ணியக்குடி சார்ட்டையும் தூத்துக்குடியில நான் வேப்பலுடையில மாற்றுப்பணியில இருந்தப்ப அங்க ஒரு ஒர்க் ஷாப் சென்டர் உங்களுக்கு பாடம் எடுத்தேன். ஆன்லைன்ல பாடம் எடுத்த
திரு மரிய இருதயரா ஜாண்டோ அந்த தம்பி அங்க ஒர்க் ஷாப் சென்டர் இருந்தாரு. அப்போ எனக்கு சப்போர்ட்டா எல்லாத்தையும் அவர் தான் செய்வாரு அந்த ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் கோபிசெட்டிப்பாளையத்துக்கு வந்தேன். இங்க என்னுடைய முதல்வர் அப்போ வந்து அன்பழகன் சார் இருந்தாங்க, அவங்களுடைய கைடன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நாம ஏன் இந்த ட்ரேட்ல நம்ம 10-20 வருஷம் வேற வேற ட்ரேட்ல இருந்து வந்தோம், ஒரு கவர்மெண்ட் நம்ம எம்ஆர்எஸ்சி தொழிற்பிரிவுக்கு நம்மள ஏடிஓ டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க, நம்மளால ஏன் சாதிக்க முடியாது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் சாதிக்க முடியாது அப்படிங்கறத நான் மனசுல வச்சுட்டு தான் இன்னைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால நீங்க எல்லாரும் ஒரு பேருக்காக இந்த ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளாமல் அதனை பிரயோஜனமாக்குங்க. நீங்க வாலிபர்கள், உங்களை நம்பி இந்த நிறைய இந்த நாடு உங்களை எதிர்நோக்கி தான் இருக்குது, உங்களுடைய வளர்ச்சியை சார்ந்துதான் இந்த நாடு இருக்கு. நேற்றைக்கு கூட இந்த ஆன்லைன் வகுப்பை நடத்தின திரு ஜெகன்ராஜ் சார் அவர்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ள வேலை வாய்ப்பு பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் அந்த பயிற்சியாளர்களும் அந்த பயிற்சியாளர்களும் எங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அவங்க அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது வார்த்தைகள் வரமாட்டேங்கன்னு தான் வருத்தப்பட்டிருக்கிறாரு. அதனால என்னுடைய பயிற்சியாளர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க கடின உழைப்புக்கும் உங்க நாங்க முழு ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷனோட நீங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரிவுல உங்களை வளர்த்துக்கிறதுக்கு தேவையான ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கான புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல பயிற்றுநர்கள் இருக்கிறார்கள், செய்முறை பயிற்சிக்கு அரசால் நிறைய இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி உங்களை மெருகேற்றிக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில முன்னேறுங்கள். சரி, இப்பொழுது பாடத்துக்கு நேராக செல்லலாம். சம் பீப்புள் மேபி பியாண்ட் தமிழ் மேபி தேர், ஐ விஷ் த குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் த பார்ட்டிசிபன்ஸ் ஹூ ஆர் நாட் பிலாங்கிங் டு தமிழ் லாங்குவேஜ். இஃப் எனிபடி not able to understand my class, you can raise your hand. And also I am also try to interpret both in English and Tamil also. Since in Nimi online collect class, it is one way channel, therefore I could not able to hear your request. I can see the chatting only, therefore I want to continue the class. Today I want to take the class about வாட்டர் கூலர். யூனோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் வாட்டர் கூலருங்கிறது அது ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சம்பந்தமான ஒரு எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான், இது வந்து ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ரெஃப்ரிஜரேஷன் பிரின்சிபல் இயங்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இது ஒரு அந்த அப்ளிகேஷன்ல தான் பண்ண இந்த எக்யூப்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதிதான விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஆல்ரெடி யூ ஹாவ் லேண்ட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் டாபிக் ஆல்சோ. நவ் ஐ ஆம் கோயிங் டு டீச் அபவுட் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ், வாட் ஆர் த மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ், வாட் ஆர் த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கிவ் சம் சம்மரி அபவுட் ஒர்க் சர்க்கியூட் டயக்ராம். திஸ் இஸ் மை கண்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இன்னைக்கு இந்த பாடத்தில் வாட் இஸ் வாட்டர் கூலர், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கூலர், ஃபங்க்ஷன் ஆஃப் வாட்டர் கூலர் டைப்ஸ்லே ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் அல்லது ப்ரெஷர் டைப் வாட்டர் கூலர், அண்ட் பார்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர், தென் வயரிங் சர்க்கியூட் ஆஃப் வாட்டர் கூலர் சிம்பிளி, தென் சர்வீசிங் ஆஃப் வாட்டர் கூலர், தென் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். இந்த மாதிரியா நான் அந்த செஷனை உங்களுக்கு கடந்து போகணும்னு நான் இன்னைக்கு ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தோம்னா வாட்டர் கூலருங்கிறது என்ன? தேவையான வாட்டரை கூலிங் பண்றதுக்காக தான் அந்த காலங்களில் பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்டர் கூலருங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அன்றாட அங்கமா வைத்தது, இது ஒரு எசென்சியல் எக்யூப்மெண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடைக்காலம், கடுமையான கோடைக்காலம் இருக்கு, நம்ம பேங்க் போறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், காலேஜ்ல பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு போறோம், ஆபீஸுக்கு போறோம், உணவகங்களுக்கு போறோம், கமர்சியல் காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்க சில இந்த வேலைகளுக்காக எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க எங்க பார்த்தாலும் நம்ம அங்க நம்ம ஓடுறதெல்லாம் இங்கதான் தண்ணி தாகமா இருக்குது. அப்ப கூலிங் வாட்டரை நோக்கி தான் நம்ம என்ன செய்யறோம், ரன் பண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இல்லைன்னா நம்ம ஏமாற்றம் ஆயிடும். அப்போ அந்த ஒரு பெரிய பேசிக், எந்த மனிதனுமே உணவு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் வாழ முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த தண்ணி வந்து நம்ம கூலிங், நம்ம ட்ரிங்கபிள் டெம்பரேச்சருக்கு கூல் பண்றதுக்கான ஒரு வடிவமைப்பு தான் அந்த வாட்டர் கூலர். இது வந்து
எந்த பிரின்சிபல்ல வேலை செய்யுதுன்னா வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள்ல வேலை செய்யுது. வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சிருப்பீங்க, நான் அதனால சொல்ல போற விஷயம் ஒன்றும் பெரிய புதிதான விஷயமே கிடையாது. அடுத்து இந்த ட்ரிங்கிங் வாட்டருடைய டெம்பரேச்சர் என்ன எவ்வளவு இருக்கணும்னா நியர்லி 7 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 10 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்தால் தான் அது நமக்கு ட்ரிங்கபிள், அதாவது நம்ம குடிப்பதற்கு தகுந்த ஒரு நிலையில இருக்கும். அதுக்கு குறைஞ்சதுன்னா நம்ம பல்ல நம்ம ஊற்றும் பொழுதே அப்படியே பல்லு கூசும், அதனால நம்ம அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே டிகிரி ஃபாரன்ஹீட்ல சொன்னோம்னா 45 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 50 டிகிரி ஃபாரன்ஹீட்ல நம்ம அந்த கூலிங் வாட்டருடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். இதுதான் வாட்டர் கூலருடைய பேசிக் பிரின்சிபல். வாட்டர் கூலர் ட்ரிங்கிங் டெம்பரேச்சர் சுட் பி அரௌண்ட் 7 டிகிரி சென்டிகிரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட், 45 டிகிரி to 50 டிகிரி சென்டிகிரேட். இதுதான் அதனுடையது. அடுத்தது இதில் காட்டியிருக்கிற இந்த படம் வந்து இமேஜ் வந்து டூவே ரெண்டு டேப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர், இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் ப்ரெஷர் டைப் சின்ன ஒரு வாட்டர் கூலர் டைப் படத்தை காமிச்சிருக்கிறோம். முதலாவது நான் என்ன செய்யறேன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ப்ரெஷர் டைப் வாட்டர் கூலர் அந்த இதை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்ஸ்டன்டேனியஸ் அல்லது ப்ரெஷர் டைப் வாட்டர் கூலர்னா என்னன்னா இன்ஸ்டன்டேனியஸ் மீன்ஸ் உடனடியாக அழுத்த அடிப்படையில் அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ப்ரெஷர் டைப் வாட்டர் கூலர். இதுலேயும் கம்ப்ரெசர், கண்டென்சிங் யூனிட், அதில் இருக்கக்கூடிய ஃபேனு, மற்ற எக்ஸ்பேன்ஷன் வால்வு, எவாப்ரேட்டர் வந்து அந்த சிலிண்டரிக்கல் டேங்கில் உள்ள காப்பர் பைப்பு அந்த சிலிண்டரிக்கல் டேங்கை ரவுண்ட் பண்ணி அதை ப்ராப்பர் இன்டர்வல்ல அந்த டேங்கை டச் பண்ணி நல்ல ஒரு டேங்கோட ஒரு நல்ல க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி சால்டரிங் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. 50% லெட்டு 50% டின்னு கலந்த ஒரு கலவையினால அது சாஃப்ட் சால்டரிங் ப்ராசஸ்ல டேக் மாதிரி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு 5 இன்ச் 4 இன்ச்ல இருந்து 6 இன்ச் இன்டர்வல்ல சுத்தி சுத்தி டேக் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த டேங்கோட இது க்ளோஸ் கான்டாக்டா இருக்கணும். ஏன் க்ளோஸ் கான்டாக்டா ஏன் இருக்கணும்னா ரைஸ் ஹேண்ட் this type of water cooler is fabricated by water tank type evaporator. Tank type evaporator means the copper pipes are wound around the cylindrical part, that is storage tank, in proper interval. Two third part of the container only cover that copper pipe. அதாவது ரெண்டுல மூணு பங்கு தான் அந்த டேங்க்ல காப்பர் பைப் வச்சிருப்பாங்க. ஏன்னா மேலே தேவையில்லை இல்லையா, மேலே வந்து தண்ணி வரத்தான் செய்யுது, கீழே தான் நமக்கு கோல்டு வாட்டர் தேவை, அதனால இந்த பகுதியை நோக்கி பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர், இதில் வந்து தண்ணி இன்லெட் உள்ள உழுகிறதுக்கு, ட்ரிங்கிங் வாட்டர் உள்ள உழுகிறதுக்கு ஒரு ஓஸ் இருக்கும், அடுத்து கூலிங் வாட்டர் எடுக்கிறதுக்கு ஒரு ஓஸ் போட்டிருப்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம கம்ப்ரஷன் சைக்கிளை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். அதுபடி பார்த்தோம்னா இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளும் ஆல் ஆஃப் யூ நோ, யூ ஹாவ் ஸ்டடிட் இன் த ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப். ஈவன் தோ ஐ வாண்ட் டு ரிவைவ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் வேப்பர் கம்ப்ரஷன் ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அ டைம். திஸ் இஸ் ஐ டயக்ராம் இண்டிகேட்ஸ் தட் சிம்பிள் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள். இஃப் யூ கோ ஃப்ரம் எவாப்பரேட்டர் from expansion valve, the refrigerant in liquid condition is entering through evaporator. At evaporator, when the evaporator absorbs heat from a hot zone, it becomes vapor. அதாவது இந்த ஏரியாவில் இங்கே இருந்து கண்டென்சரை தாண்டி திரவ நிலையில் வரக்கூடியதான அந்த ரெஃப்ரிஜரண்ட் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வில் த்ராட்டில் ஆகி அங்கே ட்ரையர்லாம் அந்த ஈரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு இங்கே லிக்விடாக வருது. லிக்விடாக வரும்பொழுது இங்கே எவாப்ரேட்டருக்குள்ளே போகும்போது த்ராட்டில் ஆகுது. த்ராட்டில் ஆகும்போது இங்கே அந்த ஹீட்டிங் வாட்டரில் இருக்கக்கூடிய ஹீட் எடுக்கிறதுனால அது வேப்பராக மாறுது. வேப்பராக மாறும்போது இங்கேருந்து வருது ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் கண்டென்சேஷனில் ஆகிட்டு இங்கே திரும்ப லிக்விடாக வருது. வரும்பொழுது இங்கே நுழையும் போது இந்த லிக்விட்டு இங்கே எவாப்ரேட்டரில் விரிவடைந்து ஹீட் எடுக்குது. ஹீட் எடுத்து அந்த வேப்பர் லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பராக மாறுது. தென் இட் கோஸ் டு கம்ப்ரெசர், சக்ஷன் சைடில் கம்ப்ரெசருக்கு போகுது.
கம்ப்ரஸருக்கு போகும்போது இந்த லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பர் வந்து கம்ப்ரஸர் இன்டு ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் வேப்பராக மாறுது. போயிட்டு தென் கம்ப்ரஸருடைய அவுட்லெட்டு வந்து கண்டென்சருடைய கனெக்ட்ஸு கண்டென்சர் இன்லெட்டு இன்லெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவுடைய கண்டென்சர் யூனிட்டு ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அங்கே அந்த ஃபேனும் ஓடுது, அதில் ஃபின்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபின் எதுக்குன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஃபின் ப்ரொவிஷன் இருக்கும். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் முறையில் தான் இது அந்த வெப்பச்சலன முறையில் தான் அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றுக்கொண்ட வெப்பமானது அந்த வாட்டர்லேருந்து எடுத்துக்கொள்ள வெப்பத்தை எடுத்துருக்கிறது இல்லவா, அந்த வெப்பத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே அதை சரௌண்டிங்கில் அந்த ஹீட்டை அது வீசுகிறது. வீசிட்டு திரும்ப இது திரவ நிலைக்கு மாறி திரும்ப இந்த வழிக்கு இந்த பாதையிலேயே திரும்பவும் வந்து இந்த சைக்கிள் நடக்குது. இதுதான் வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிளுடைய ஒரு எளிமையான ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபிள். இதை சார்ந்து தான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் டைப் கூலரும் வேலை செய்கிறது. சார் ஹரி சார் ஹேண்ட் ரைஸ். ஹரி சார் சார் ஹேண்ட் ரைஸ் வந்து நம்ம ஃபைனலா கேர் பண்ணிக்கலாம் சார். சார் ஒன்றும் பிரச்சனை சார், டவுட்ஸ் சார் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சரி இப்போ நம்ம போயிட்டே இருக்கலாம்ல. ஏன்னா கண்டிப்பா பண்ணலாம் சார், கண்டிப்பா பண்ணலாம். அது நல்லா இருக்குன்ற காரணத்தை கேட்டிருந்தேன். ஏன்னா கண்டிப்பா பண்ணுங்க சார. சரி சார் அடுத்தது மேல போறேன். இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலருடைய இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்குறோம். இதுல என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலர்ல ஒரு ப்ரீ கூலர் ஒன்று இருக்கும். இந்த ப்ரீ கூலரு இன்சுலேஷன் ட்ரெயின் லைனோட சரௌண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கேயும் அந்த ப்ரீ கூலர்ல ஏற்கனவே தண்ணி நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஆகக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர் இது வழியே வரும்போது ஒரு பார்ட் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதுல டிராப் ஆயிடும். அடுத்தது இது கூலிங் சாம்பருக்கு வருது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேங்க் டைப் ஆபரேட்டருக்கு வருது. வரும் பொழுது அங்கே பாட்டத்தில் நமக்கு குடிக்கிறதுக்கான டேப்லாம் மாட்டிருப்பாங்க. இந்த கூலிங் சாம்பரும் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ வெல் இன்சுலேட்டட் பை பப் மெட்டீரியல். பப் மீன்ஸ் பாலியூரோத்திலின் ஃபோம் மெட்டீரியல். இப்போ நான் நடத்தின வரைக்கே கூட சில கேள்விகள் உங்கள் பரீட்சைக்காக, நம்ம என்னதான் ப்ரொஃபஷனல் நாலேஜை கெயின் பண்ணிட்டாலும் சில சப்ஜெக்டை கோத்ரூ பண்ணும் பொழுது அதுல இருந்து நம்ம தேர்வு அசஸ்மெண்ட்டுக்கு என்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல நான் இது வரைக்கும் நடத்தினதுல இருந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கூலர்னா என்னன்னு சொன்னேன். அந்த வாட்டர் கூலர்ல ட்ரிங்கபிள் டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லியிருந்தேன். அதனால இது கேள்வியா நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின்ல, ட்ரிங்கிங் வாட்டர் டெம்பரேச்சர் சுட் பி ஹவு மெனி டிகிரி செல்சியஸ் ஆர் ஹவு மெனி டிகிரி ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம என்னதான் பாடத்தை படித்தாலும் உங்களுடைய தேர்வு முறையையும் நான் ஒட்டியே இந்த பாடத்தை நடத்த வேண்டிய சொல்ல இருக்கிறதுனால இதை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த இன்ஸ்டன்டேனியஸ் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ரெயின் வை பைப் வழியாக பிரிகுலர்ல பிக்ஸ் பண்ணிருக்கிறது வழியாக இது போயிடுது, இதை வெளியேற்றப்படுகிறது. கண்டென்சிங் யூனிட் வந்து பாட்டத்தில் இருக்குது அந்த படத்துல, அங்க ஃபேன் மோட்டார் பிக்ஸ் பண்ணிருக்கனால அங்க கண்டென்சேஷன் நடக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலர்ல பாத்தீங்கன்னா இங்க மேல ஒரு ஸ்ப்ரே ஆகும், ஃபவுண்டைன் மாதிரி ஒரு ஹோஸ்ல தண்ணி ஸ்ப்ரே ஆகுது. இதுல என்னன்னா இந்த இதுல வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா வாட்டர் அந்த ப்ரெஷர் அடிப்படையில தான் தண்ணி அந்த கோல்டு வாட்டரை ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணும் பொழுது திரும்ப ஆட்டோமேட்டிக்கா இன்லெட்ல என்ன செய்யுது, தண்ணி உள்ள விழுது. திரும்ப தண்ணி எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்ப வாட்டர் டேங்குடைய ப்ரெஷர்னால அந்த லெவல் மெயின்டைன் ஆகுறதுனால இதை இன்ஸ்டன்டேனியஸ் டைப் வாட்டர் கூலருங்கிறதும். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டைப் வாட்டர் கூலர் வந்து ஒரு லிமிடேஷன்ல உள்ளதுதான். இது வந்து ஒரு 40 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 150 லிட்டர்ஸை தாண்டி இந்த ப்ரெஷர் டைப் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் டைப் வாட்டர் கூலரை நம்ம நடைமுறையில பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை குறையா இருக்குது. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலருடைய ஒரு பிரீஃபான ஃபங்க்ஷன் நான் இப்போ சொன்னது வரைக்கும் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் நான் கொடுத்துருப்பேன். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் வாட்டர் கூலிங். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயத்த சொல்ல தவறிட்டேன். இந்த வாட்டர் கூலருடைய கெப்பாசிட்டி எதில் சொல்கிறாங்கன்னா லிட்டர்ஸ் பெர் அவர். வாட்டர் கூலர் கெப்பாசிட்டி இஸ் டேம்ட் இன் கெப்பாசிட்டி ஆஃப் லிட்டர்ஸ் லிட்டர்ஸ் பெர் அவர். எவ்வளவு எத்தனை லிட்டர் மணிக்கு இதுல ப்ரொடியூஸ் இது கொடுக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ இந்த வாட்டர் கூலர் இருக்குது இங்க பக்கத்துலேயே, நான் வாட்டர் கூலருக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கிறேன். இந்த வாட்டர் கூலர் பார்த்தீங்கன்னா 200 லிட்டர். இந்த 200 லிட்டருங்கிறத நம்ம எப்படி அரைவ் பண்றோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ்
பாத்தீங்கன்னா இப்போ நான் அந்த டேங்க நான் கொஞ்சம் வேணா எழுந்திரிச்சு இதை காட்டுறேன். இப்போ இது ஸ்டோரேஜ் வாட்டர் கூலர் 200 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுல பாத்தீங்கன்னா இந்த டேங்க் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டோரேஜ் டேங்க். நான் காட்டுறது நான் அங்க இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆஃப்டர் செஷன் ஒன்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். இதுக்கு டேங்க் ஒரு அளவு இருக்கு இல்லையா, நீளம் அகலம் உயரம், இந்த மூணு அளவு இருக்குது. இந்த மூணு அளவையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல நம்ம பெருக்கணும்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியலையா? சரி, டேங்க் தெரியுதா சார் எல்லாருக்கும்? தெரியும் நினைக்கிறேன், நான் அதை செஷனுக்கு இப்ப தெரியுதா? இப்ப தெரியலையா சார்? டேப்லெட் கலர், டேப்லெட் கலர் மட்டும் தெரியுது சார். அந்த கூலிங் கெபாசிட்டி, பவர் கன்சம்ப்ஷன், அந்த டேப்லெட் கலர் மட்டும் தெரியுது சார். நீளம் அகலம் உயரம் இந்த மூணையும் அது எத்தனை மீட்டருக்கு வருதோ அதை பெருக்கணும்னா கிடைக்கிறதா லிட்டர். இது உதாரணத்துக்கு நேற்று அளந்து பார்த்தேன், 0.6 மீட்டர்ஸ் நீளம், 0.7 மீட்டர்ஸ் ஆழம், 0.45 மீட்டர்ஸ் அகலம் இருந்தது. இதை மூணு இந்த மூணு டைமென்ஷன் நீங்கள் பெருகி பார்த்தீங்கன்னா இந்த லிட்டர் என்னங்கிறது கிடைச்சிடும். இது ஏறக்குறைய 200 லிட்டர்ஸ் இல்லை, அவங்க அந்த நியரஸ்டுக்காக சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 180 லிட்டர்ஸ் தான் வந்தது. சரி, நான் ஷேர் பண்ணியிருக்கிறதான இந்த டேபிள் இண்டிகேட்ஸ் சம் கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் சம் ஸ்பெசிஃபிக் வாட்டர் கூலர் கெப்பாசிட்டி அண்ட் பவர் கன்சம்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் கூலரில் ஒரு மணிக்கு 460 வாட்ஸ் பவர் செலவாகுது. அதாவது 0.646 கிலோ வாட் மீன்ஸ் 460 வாட்ஸ். அது வந்து இந்த இதில் பெர்சன் சர்வ்டு பெர் அவருங்கிறது 200-300 போட்டிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு டம்ளர் வாட்டர் தான் குடிப்பாருங்கிற அடிப்படையில் இந்த டேபிள் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம கடின உழைப்பாளிகள்லாம் அந்த 200 பேருக்கு சர்வ் பண்ண முடியாது. இது ஒரு 50 டம்ளர் கூட அவங்களால 50 ஒரு ஆளே வந்து 4 டம்ளர் 5 டம்ளர் குடிச்சிருவாரு. இது ஒரு இண்டிகேஷன் பர்பஸ் ஒன்லி இந்த டேட்டா, அதனால இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இது இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அபவுட் இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலர். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலரில் நான் சொன்னது இது எவ்வளோ கெப்பாசிட்டி வரைக்கும் மினிமம் எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறேன். இது எந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் அண்டர் ப்ரெஷர் வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கில் அந்த கூலிங் வாட்டர் மெயின்டைன் ஆகக்கூடிய கூலிங் வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த டேங்கில் மெயின்டைன் ஆகக்கூடிய ப்ரெஷருடைய அடிப்படையில் அது வேலை செய்கிறதுனால அது இன்ஸ்டன்டேனியஸ் அல்லது ப்ரெஷர் டைப் வாட்டர் கூலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி இந்த மற்ற விவரங்கள்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இம்பார்ட்டண்டான ஒரு வாட்டர் கூலர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர். ஸ்டோரேஜ் மீன்ஸ் தேக்கி தண்ணியை தேக்கி அந்த அதில் கூலிங் ப்ராசஸ் நடக்கிறதுனால அது ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர். இந்த ஸ்டோரேஜ் டைப் வாட்டர் கூலர் பார்த்தீங்கன்னா இட் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் 3 மேஜர் பார்ட்ஸ். ஒன் கேன் பி ஒரு இதை என்ன சொல்லலாம், ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ், ஒன்று ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ், ரெண்டாவது மெக்கானிக்கல் பார்ட்ஸ், மூணாவது எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ். இப்போ மெக்கானிக்கல் ஆர்என்டிஎஸ்சி தொழிற்பிரிவை பொறுத்த வரையில் ஏறக்குறைய இதில் ஒரு மெக்கானிக்கல் மாத்திரமல்ல, மெக்கானிக்கல் ஒரு 50%, எலக்ட்ரிக்கல் ஒரு 30%, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான சில இதுகளும் நம்ம ஒரு 20% நாலேஜ் ஆகுது இதுக்கு தேவைப்படுது. ஆனால் எளிமையானதுதான், எளிமையான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. ஏன்னா நம்ம கண்ணில் காணாத படிக்க போகிறதில்ல, நல்லா பார்க்குறோம், ஃபிசிக்கலாக எல்லா காம்பனண்ட்டையும் பார்க்குறோம். அதனுடைய ப்ராசஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லித்தராரு, புத்தகங்கள் மொழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. இப்போ ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது நம்ம செல்ஃப் பிளானிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியாக நம்ம தெரிஞ்சிட முடியுது. இந்த ஸ்டோரேஜ் வாட்டர் கூலரை பொறுத்தவரையில் மேஜராக 3 பார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல காட்டின இந்த படம் வந்து அந்த வாட்டர் கூலரை நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி முழுமையாக்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் மாடல் எப்படி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் மாடல் மீன்ஸ் இது ஆங்கிள், இதை அந்த டிசைனில் என்ன கொடுத்துருப்பாங்க, இது 200 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் கூலரை ஃபேப்ரிகேட் பண்ணணும்னா அதுக்கு இவ்வளோ உயரம் வேணும், இவ்வளோ அகலம் வேணும், இவ்வளோ நீளம் வேணும் அப்படின்னு நம்ம பேசிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதை டிசைன் பண்ணுவாங்க. அது தவிர ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியர்ஸ் இந்த 200 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ள கம்ப்ரஸர் போடணும், அதுக்கான இதர உபகரணங்கள்லாம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத தே ஹவ் டு டெவலப், தே வில் வெல் வர்ஸ்டு டிசைன்ட் பை தட் கன்சர்ன்ட் என்ஜினியர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் இன்லெட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சர் மெம்பரில்.
அதே மாதிரி வாட்டர் இன்லெட்டு அவுட்லெட்டு வாட்டர் டேங்க் ஸ்டோரேஜ் டேங்க் எங்கே ப்ரொவைடர் சூப்பர்விஷன் பண்ணுறது அதுக்கான பிளேஸு, அடுத்து பேனல் ஸ்க்ரூ, ஏன்னா சைடில் என்ன தான் நம்ம எக்யூப்மெண்ட் வச்சாலும் ஓப்பனாக விட முடியாது, ஏன்னா டஸ்ட்லாம் போகும், ஏன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் போகுது, கண்டென்சர் அங்கே இருக்கு, தூசி அதிகமாக படியக்கூடாது. அதனால கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு கவரிங் இருக்கணும், அந்த கவரிங் இருக்கிறது இருந்தால் தான் அது வெல்வெட்ஸ் வெல் மேனடாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இதுக்கு சுற்றி என்ன பண்ணுவாங்க, இதை சுற்றி பேனல் சைடு பேனல் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பேஸ் பிளேட்டு அந்த ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணுறது, கம்ப்ரஸர் கண்டென்சர் அந்த ஃபேன் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேட், அந்த வாட்டர் கூலரை நம்ம உருவாக்குவதற்கு முன்னதான முதல் பகு முதல் வடிவமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுல பாருங்க, This is the second stage. Second stage means now after the fabrication, everything has been completed. Primary work is completed in the beginning. Then they have fitted that compressor, condenser unit, and condenser fan unit, and then every refrigerant lines are braced with evaporator tank and cold water. Outlet and everything is fitted. After that, this is the second stage. Now, if the padathula kaatnadu idu ellame idu second stage vandu mechanical parts poorame assemble panniyaachu. Idla mechanical parts assemble panna pinnadi ungalku adu oru 50% 70% கிட்ட அது வந்துட்டுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுது. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம், திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். ஆஃப்டர் ஃபிட்டிங் எவ்ரி காம்போனன்ட் அண்ட் தென் ஃபிக்ஸிங் ஆல் த சைடு பேனல் அந்த சைடு பேனல்ஸ் அண்ட் தென் ப்ரொவைடிங் டாப் லிட் கவர் எவ்ரி திங், நவ் இட் இஸ் ஃபினிஷ்டு ஸ்டேஜ். இட் இஸ் த ஃபினிஷ்டு ஸ்டேஜ். திஸ் இஸ் த பேசிக் அண்ட் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் storage type water cooler. Now I want to proceed with structural. I have already told that what are the structural components involved in this fabrication of water cooler. Now I want to teach about what are the important structural members in this water cooler storage tank, then mechanical components, then electrical components, then I will complete the subject. Now it is if you see top side, this is the top lid cover. This top lid cover is fabricated from mild steel material or stainless steel material or galvanized iron material. Then after that its thickness may be nearly 1 inch, its thickness may be nearly 2 inch may be there. It is then that top lid cover is hinged with body of the cooler by means of heels. Heel mean kadavula nama heel podrom illaya, adhu mari inda water cooler oda body la rendu hinge potu andha pakkam inda pakkama water cooler oda body oda fix panna dhaan nama therandu mooda mudiyum, thanni closed contact la vekka mudiyum. Adhu thavira inda top lid cover la they will provide that bottom gasket. There is a gasket. For what purpose gasket is provided there? To prevent leakage. That function is cooling. If we have not provided the gasket, there will some heat loss will be there. Then compressor has to run continuously. Power consumption may be higher. It is not a power consumption factor will be failed there. Therefore, the bottom gasket is provided there. It is about top covering lid. Then water cooler body, I already told we are teaching about that structural members only. It is fabricated from mild steel material, galvanized iron or SS steel. Nowadays SS steel is mainly used for fabrication of coolers. What is the purpose of preparing that stainless steel? Stainless steel material is one of the food grade material. அதாவது உணவு பாத்திரங்களை உருவாக்குவதற்காக ப்ரிப்பரபுளாக நம்ம வீடுகளில் இருக்கிற நிறைய வீட்டு உபகரணம் நம்ம சமையல் நம்ம உணவு சார்ந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் ஃபேப்ரிகேட் பண்றாங்க நம்ம ஸ்டவ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர், எவ்ரி திங். சின்ஸ் இது வந்து டியூரபிலிட்டி, இது ஈஸியில ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது, அது அது தவிர லாங் லைஃப் கொடுக்கும். இதை இடையில பெயின் பண்ண வேண்டாம், துருப்பிடிக்காது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், இவங்க எல்லாமே பெரும்பாலும் இன்னைக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்துதான் இந்த வாட்டர் கூலரை ஃபேப்ரிகேஷன் பண்றாங்க. இது வந்து ஒரு மெயின் திங். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால். இந்த ஃப்ளோட் வால்ங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வாட்டர் கூலர்ல. ஏன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த லெவல் ஆஃப் வாட்டர். இது எந்த உலோகத்திலிருந்து செய்யறாங்கன்னா, ஜென்ரலி இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிவிசி மெட்டீரியல் அண்ட் சோ மெனி மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த வால்ஸ். பட் ப்ரிஃபரபிளி பிராஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பிவிசி மெட்டீரியல் இஸ் யூஸ்டு. இட் ஹவு இட் இஸ் கண்ட்ரோல், இஃப் யூ சி த டிராயிங் ஸ்கெச் பிக்சர் இமேஜ், தெர் இஸ் த டூ பொசிஷன். வென் வாட்டர் லெவல் இஸ் மெயின்டைன்ட் இன் த ரெக்கார்ட் லெவல், இந்த ஃப்ளோட் இஸ் ஆன் டாப் ஆஃப் த வாட்டர் வாட்டர், தேர்ஃபோர் இந்த வால்வ் இஸ் இன் க்ளோஸ்டு பொசிஷன். வென் த வாட்டர் கோஸ் டு goes down, then valve is slow bending down, then at the time automatically the valve position is in opening condition and inlet drinking water inlet is inlet pipe, through inlet pipe water is coming, water vandu idla velundu velugirathu. Indanal inda float vandu oru periya major ana oru part. Ipo nama paathirpom nammalla andrada valkila western toilet kulla nama poirundirna paathirpom. அதில் நம்ம பயன்படுத்திட்டு ஒரு ஒரு நாப்பை ப்ரெஸ் பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ண உடனே தண்ணி பூரா ஃப்ளஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒன்றுமே செய்ய மாட்டோம், ஏன்னா விட்டு வந்துடும். அது ஏன்னா அந்த ஃப்ளோட் வால்வ் வந்து திரும்ப கீழே விழுந்துருக்கும், தண்ணி உள்ள வால்வில் இருந்து உட்பட்டே இருக்கும், அந்த தண்ணி நிறைஞ்ச உடனே திரும்பவும் அது தன்னுடைய பொசிஷனுக்கு போயிடும். இதுதான் ஃப்ளோட் வால்வுடைய வேலை. அடுத்தது இந்த ஃப்ளோட் வால்வ் வந்து சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஓவர் ஃப்ளோ லைன் வழியாக தண்ணி வெளியேறும், ஏன்னா அதை தாண்டி விழக்கூடாதுக்காக ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு சப்போஸ் இந்த ஃப்ளோட் வால் ஃபெயில் ஆயிட்டுதுன்னா சைடில் ஒரு ஓவர் ஃப்ளோ லைன் வந்து ஃபார்ம் பண்ணி இப்போ ட்ரில் போட்டுருவாங்க, அது வழியாக தண்ணி வந்ததுனாலே நம்ம ஃப்ளோட் ஃபெயில் ஆயிருக்கு, அப்போ ஃப்ளோட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு தெரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டுரும். அடுத்தது இது வாட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம், வாட்டரை யூஸ் பண்ணும் பொழுது அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது. அதில் டெய்லி அதை கிளீன் பண்ணாமல் செய்யாமல் நம்ம பண்ணோம்னா அந்த செடிமெண்ட்ஸ்லாம் படிஞ்சு அது நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை ஏற்படுத்திடும். அதனால் அந்த டேங்கை நம்ம அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டியது, தேவைப்பட்டப்போ சுத்தப்படுத்த வேண்டியது, இட் இஸ் அ மஸ்ட், இட் இஸ் நெசசரி திங். தேர்ஃபோர் எ ட்ரெயின் பிளக் இஸ் ப்ரொவைடட் அட் த பாட்டம். இந்த பர்பஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக, அதனால ஒரு ட்ரெயின் பிளக்கும் மறந்துடாமல் அதில் வச்சுருப்பாங்க. அடுத்தது டேப்பு, ஃப்ரண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேப்பு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டேப்பு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப், த்ரெட் டைப் அப்படிங்கிறதுல புஷ் டைப்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் மோஸ்ட்லி நம்ம வாட்டர் கூலரில் வச்சுருக்கிற டேங்கு டேப்புடைய டைப் பார்த்தீங்கன்னா புஷ் டைப் டேங்க், புஷ்டைப் டேப். ஏன்னா இந்த ஸ்க்ரூ டைப்பும் இந்த த்ரெட் டைப்பு இதெல்லாம் வச்சிருந்தா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கங்க போகும்போது அப்படியே அவங்க யாருக்கு வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு தே வில் தே வில் நாட் ஃபாதர் அபவுட் த வாட்டர் ஸ்பில்லேஜ் வேஸ்டேஜ், வாட்டரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப சீக்கிரமா பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள், ஒரு பொருள். ஆனா நம்ம மக்கள் அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப வந்து மேக்சிமம் இந்த புஷ்டைப் டேப்பை தான் பயன்படுத்துறாங்க. இந்த புஷ்டைப் டேப்பை பயன்படுத்துல என்ன அட்வான்டேஜ்னா வாட்டர் வந்து வேஸ்டேஜ் வில் பி கண்ட்ரோல்டு, வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் வில் பி கண்ட்ரோல்டு. ஏன்னா நம்ம புஷ் பண்ணால் தான் தண்ணி வரும், தண்ணி வந்துட்டு விட்ட உடனே அது தன்னுடைய பொசிஷனுக்கு திரும்ப வந்துடும். அப்போ அங்கே வந்து வாட்டர் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதனால தான் புஷ்டைப் டேப் இஸ் ப்ரொவைடட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்த அவுட்லெட். அடுத்தது டாப்ல வந்து நம்ம குடிதண்ணீர் நமக்கு சப்ளை பண்ணக்கூடிய எல்லா லைனும் ஆல்ரெடி நம்ம கூலரை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அங்கே பண்ணியிருப்போம். வாட்டர் கூலர் இந்த இடத்துல வைக்க போறோம் அப்படின்னாலே அதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு தான் அங்கே கொண்டு போய் அந்த எக்யூப்மெண்ட்டை வைப்போங்கிறதுல எந்த பிரச்சனை, எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால இந்த வேலை இதெல்லாம் நம்ம சொல்ல ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் வேலை. நார்மலி இன்லெட் கனெக்ஷன் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் உள்ள வருது பாத்தீங்களா, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் உள்ள வர்ற இடத்துல தேர் இஸ் அ ஃபில்டர் வில் பி ப்ரொவைடட். ஏன்னா ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைடு சோர்ஸ் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், அதே இடத்துல பெரிய பார்ட்டிகல்ஸும் இருக்கலாம். அதனால அது வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ வாட்டர் கூலர் பண்றது அது ஒரு ஆரோக்கிய ஹெல்த்தியான ஒரு சூழ்நிலை இல்லாதனால அந்த ஃபில்டர் அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா இந்த காரியங்கள்லாம்
அங்க அவாய்ட் ஆகும். அடுத்தது இன்னொன்னு, இந்த இடத்துல ஒரு பெரும்பாலும் நல்ல டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பால்வால், அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் அவுட்லெட் இது டேங்க்ல உள்ளது இல்லையா, அதுக்கு அந்த பக்கமா ஒரு பால்வால் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சப்போஸ் இந்த வாட்டர் கூலரை நம்ம சர்வீஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு அவசிய சூழ்நிலை வருதுன்னா அங்க நம்ம வேற மேல போய் டேங்க்ல நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, வால்வை க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்க ஒரு பால்வால் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அங்க சர்வீசிங் பண்றது உடனே இந்த உள்ள தண்ணி உழுகிறத நிறுத்திட்டு நம்ம சர்வீசிங் அண்டர்டேக் பண்ணிடலாம். இது ஒரு முக்கியமான காரியம். அடுத்து வாட்டர் கனெக்ஷன்ல, இந்த கூலர்ல என்னென்ன வாட்டர் கனெக்ஷனுக்கு என்னென்ன பைப் யூஸ் பண்றாங்க, கண்டிப்பா ஒரு வாட்டர் கனெக்ஷன்னா அதுல ஜிஏ பிவிசி பைப், முன்னாடி காலத்துல ஜிஐ பைப் பயன்படுத்துறாங்க, இப்ப மேக்சிமம் பிவிசி பைப் தான் யூஸ் பண்றாங்க. பிவிசி பைப் பயன்படுத்தும் பொழுது பெண்ட், டி கனெக்ஷன், யூ பெண்ட் எல்லாம் வரும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்யூஷனை போட்டு ஃபிட் பண்ற மாதிரி யூனியன் கப்ளிங் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு எல்லாம் வந்து பிளம்பிங் வேலை ரொம்ப ஈஸி ஆகிட்டாங்க. முன்னாடி மாதிரி உட்காந்து திரட்டு போட்டு அது போட்டு யூஎப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இப்போ ஒரு டைட் பண்ணி ஒரு சொல்யூஷனை அப்ளை பண்ணிட்டு நம்ம புஷ் பண்ணிட்டோம்னா அது லீக்கேஜ், எந்த ஒரு சின்ன ஒரு லீக்கேஜ் கூட இல்லாத அளவுக்கு அது என்ன இருக்குது, சரியா நம்ம வேலை செஞ்சோம், ஸ்கில்லா வேலை செஞ்சோம்னா அந்த பர்பஸ் பெர்ஃபார்ம் ஆயிடுது. அதனால இந்த கனெக்ஷன் எல்லாம் கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலா வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிளம்பரோ ஒரு எம்ஆர்சி டெக்னீஷியனோ இதை வந்து எந்த ஒரு இது இல்லாம இந்த வேலையை நேர்த்தியா செய்வாருங்கிற சூழ்நிலையில தான் இந்த தியரி எல்லாம் நம்ம சொல்றோம். அதனால கோல்டு வாட்டர் அவுட்லெட்ல எந்த ஒரு கோல்டு வாட்டர் அவுட்லெட்லயோ அந்த எந்த ஏரியாவிலயுமே லீக்கேஜ் இருக்காது பைப்ல. பேசிக்கலா இந்த வாட்டர் பைப் கனெக்ஷன்ல வந்து 1 இன்ச்ல இருந்து யூஸ் பண்றாங்க. இப்ப ரீசெண்டான உள்ள காலங்களில் பாத்தீங்கன்னா 1 இன்ச், 3/4 இன்ச், 1/2 இன்ச் இந்த மாதிரியான பைப் எல்லாம் வாட்டர் லைன், வாட்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய லைன்ல பயன்படுத்துறாங்க. அடுத்தது இதனுடைய மெக்கானிக்கல் பார்ட்ல முதல் பார்ட் எடுத்துட்டோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் ஆஃப் த மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இந்த கம்ப்ரஸர் தான் மெயின் பார்ட். இதனுடைய காஸ்டும் அதிகம், அதே நேரத்தில் இதனுடைய ஃபங்க்ஷனும் இம்பார்ட்டன்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸரு இது என்ன வேலையை செய்யுதுங்கிறது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நான் திரும்பவும் அதை சொல்லிடுறேன். இதுல வந்து சக்ஷன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர்ல ரெஃப்ரிஜரேட்டர் ட்ராப் பண்ணக்கூடியது. அந்த இதுக்கு ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரா வேப்பர் கம்ப்ரஷன் பண்றதுனால இந்த மாற்றத்துக்கு உள்ளாகுது. ஜென்ரலா வாட்டர் கூலர்ல ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் அவங்களுடைய மேனுவல் நான் ரெஃபர் பண்ணி, நான் ஆண்டோ சார் இவங்க எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அதுல ரோட்டரி கம்ப்ரஸர் இருக்கிறதாகவும் அந்த மேனுவல்ல சொல்லியிருக்கிறாங்க. அது தவிர ரெஃப்ரிஜரண்ட் வந்து முன்னாடி காலங்கள்ல ஆர்ட்ரோல் அந்த மாதிரி இருந்திருக்குது, அதெல்லாம் இப்ப அது இப்ப பேன் பண்ணிட்டதுனால 134A மற்றும் R22 ரெஃப்ரிஜரண்ட் பயன்படுத்துறாங்க. அது தவிர இப்ப இருக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா R404 ரெஃப்ரிஜரண்டும் இன்னைக்கு இருக்கிற கம்ப்ரஸர்ல யூஸ் பண்றாங்க. அது தவிர இந்த கம்ப்ரஸர் என்ன பவர் சப்ளை சோர்ஸ் பாத்தீங்கன்னா 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ், 50 ஹெர்ட்ஸ் இந்தியன் எலக்ட்ரிசிட்டியுடைய ஃப்ரீக்குவன்சி அளவு 50 ஹெர்ட்ஸ், இதான் ஏசி சப்ளை தான் இந்த கம்ப்ரஸருடைய சோர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கேள்வி கேட்கலாம்னா, வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கம்ப்ரஸர் கேட்கலாம். அதை நீங்கள் எளிதாக உங்களுக்குள்ள பை ஹார்ட்டாக வச்சுருப்பீங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அது தவிர இன்னைக்கு ரீசெண்டாக இந்த வாட்டர் கூலரில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்ரஸருடைய டைப் உங்களுக்கு ரொம்ப வெல்வர்ஸாக இருக்கணும், அதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் தியரிட்டிக்கல் அசஸ்மெண்ட்டுக்கு இதில் இருந்தெல்லாம் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கணும். அது தவிர என்னென்ன ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து பவர் சோர்ஸ், இதுவும் அடிக்கடி கேட்கறாங்க கேள்வி. நம்ம எம்ஆர்எஸ்சி டெக்னீஷியன், நம்ம எம்ஆர்எஸ்சி ட்ரைனிஸ்க்கெல்லாம் நிறைய இது எந்த எக்யூப்மெண்ட்டு, சிங்கிள் ஃபேஸ்னா எவ்வளவு வோல்டேஜ், சிங்கிள் அந்த நம்மளுடைய இந்தியன் எலக்ட்ரிசிட்டியுடைய ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா கண்டென்சர், இந்த கண்டென்சரும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இது என்ன வேலையை செய்யுதுன்னா, கண்டென்சர் தான் ஆபரேட்டர்லேருந்து போகக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர் வேப்பரை, இது கம்ப்ரஸர்லேருந்து போகக்கூடிய அந்த ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் வேப்பரை இது கம்ப்ரஸ் பண்ணி வருது கம்ப்ரஸர்லேருந்து. இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி வந்து இட் இஸ் கெட் சர்க்குலேட்டட் த்ரூ த கண்டென்சர். அந்த கண்டென்சருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இந்த கண்டென்சர் இந்த இதில் பார்த்துருப்பீங்க, இந்த படத்தில் பார்க்கும்போது அதில் நிறைய பைப்புகள் உள்ள இருக்குது, அது வழியா ரெஃப்ரிஜரண்ட் ஹாட் ரெஃப்ரிஜரண்ட் வித் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் இஸ் கெட் சர்க்குலேட்டர். அப்போ ஹெட் செவன் இட் இஸ் சர்க்குலேட்டர் த்ரூ த கண்டென்சர். தேர் இஸ் அ ஃபின்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் பிட்வீன் த சர்க்குலேட்டர் பைப்ஸ். தேர்ஃபோர் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ப்ரொவைடட் வித் சர்க்குலேட்டிங் ஃபேன்.
that circulating fan supplies air. It is processed through the fin. Fin is provided for the purpose to increase the heat transfer rate. அதனால இந்த ஹீட் டிரான்ஸ்பர் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பராக இருக்கக்கூடிய அத்தனையும் இது எல்லாத்தையும் சர்க்குலேட் ஆகிறதுனால அது பூரா வெளியே தள்ளப்படுது. அந்த வெப்பம் பூரா அதுலேருந்து வெளியே தள்ளப்படுறதுனால இல்லை அந்த வேப்பராக இருந்த ரெஃப்ரிஜரண்ட் இப்போ அது லிக்விடா திரவமாக மாறிவிட்டது, திரவமாக மாறுது. அடுத்தது காமனாக இதில் என்ன கண்டென்சர் யூஸ் பண்ண பயன்படுத்துகிறாங்கிறத நான் சொல்லிட்டேன். இதில் இந்த கேள்வியும் கேட்பாங்க, இந்த ஃபின் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதான அவசியம் என்ன இந்த கண்டென்சரில் அப்படிங்கிற கேள்வி அசஸ்மெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர கண்டென்சர் இந்த வாட்டர் கூலரில் பயன்படுத்தக்கூடிய கண்டென்சர் வந்து என்ன டைப் கண்டென்சர் அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வெல் வர்ஸ்டாக இருக்கணும் எம்ஆர்இசி டெக்னீஷியனுங்கிற ஒரு, அப்போ தான் உங்களுக்கு தொழில் மேலே உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து போயிடாதீங்க. அடுத்து ரெஃப்ரிஜரண்ட் லைன்ஸ், ரெஃப்ரிஜரண்ட் லைன்ஸ் வந்து காமன்லி copper tubes are used to connect compressor, condenser, strainer, evaporator coil to the suction line. Compressor அதுக்கு தென் different status ல இந்த refrigerant கொண்டு போறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது காப்பர் பைப் தான். இந்த காப்பர் பைப் காமனா 4 inch, 3/8, 1.5 inch, தென் பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஏர் கண்டிஷனர் எல்லாம் 3/4 inch அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்றாங்க. இதுதான் இந்த ரெஃப்ரிஜரண்ட் லைன்ஸுடைய ரெஃப்ரிஜரண்ட் லைன்னா என்ன, அது என்ன மெட்டீரியலானது, என்ன சைஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிலரி டியூப். கேபிலரி டியூப்புங்கிறது சின்ன நுண்துளை பைப்பு, நுண்துளை பைப்பு. இந்த கேபிலரி பைப் தான் எங்கேருந்து இது தென் கண்டென்சர்லேருந்து வரக்கூடிய அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்டு இதை கேபிலரி டியூப் வழியாக பாஸ் ஆகிறது. இது வந்து ஒரு த்ராட்லிங் டிவைஸ். இந்த இதில் இந்த கேபிலரி டியூப் வாட்டர் கூலரில் என்ன சைஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் பண்ணுறாங்க. அவங்க என்ன பைப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய டிசைன் சார்ந்த விஷயம். அப்படி ஏதாவது அந்த சைஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் அவசியப்பட்டோம்னா அதுக்கு கேபிலரி கேஜ்னு ஒரு கருவி இருக்குது. அது மூலமாக நம்ம பயன்படுத்தப்பட்ட கேபிலரி டியூப்பை ஃபைல வச்சு அதை தனியாக பிரேக் பண்ணி அதை அளந்து பார்த்தோம்னா அது சைஸ் தெரியும். இது வந்து இதில் என்ன ஆகுதுன்னா இந்த கேபிலரி பைப் வழியாக தான் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரண்ட் பாஸ் ஆகுது. இதுக்கு என்ன ஆகுது எவாப்ரேட்டருக்கு போகுது, அன்று அது எவாப்ரேட்டருக்கு போகும்போது எவாப்ரேட்டர் அடைஞ்சிட்டு அங்கே போய் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாட்டர், இப்போ நான் வாட்டர் கூலரை பற்றி தான் பேசியிருக்கிறோம். அந்த வாட்டர் கூலர் எவாப்ரேட்டரில் அங்கே இருக்கக்கூடிய ஹீட் எடுக்கும் பொழுது அந்த ஹீட் எடுத்து வேப்பராக மாறுது. இது அதனால அதுக்கு பேர் எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்னா தமிழ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தமிழ் ஆவியாதல் என்று பொருள். சார் ஹரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாடங்கிறதுனால ஒரு இமேஜா காட்டணுங்கிறதா. இந்த ஸ்ட்ரைனர் எங்க இருக்கும்னா இது ஃபிக்ஸ்டு பிட்வீன் தி கண்டென்சர் அவுட்லெட் அண்ட் ஸ்ட்ரைனர் இன்லெட். இது இந்த ஸ்ட்ரைனர்ல என்ன இருக்கும்னா உள்ளுக்குள்ள சிலிக்கா ஜெல் இருக்கும். இந்த சிலிக்கா ஜெல் வந்து என்ன செய்யும்னா இந்த ரெஃப்ரிஜரண்ட் அங்கிருந்து திரவ நிலையில இன்லெட்ல எங்க வருது கண்டென்சர் அவுட்லெட்ல வருது. அவர் வரும்பொழுது இந்த ஸ்ட்ரைனர் இன்லெட்டுக்குள்ள வரும்பொழுது அங்க எதுவும் ஈரம் அல்லது கண்டென்சபிள் நான் கண்டென்சபிள் கேசஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நான் கண்டென்சபிள் கேஸ் இருந்தாலும் எவாப்ரேஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, கூலிங் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால இந்த டிவைஸ் இந்த பார்ட் என்ன பண்ணுதுன்னா இட் பியூரிஃபைஸ் த ரெஃப்ரிஜரண்ட், அதாவது ட்ரையிங் ஏஜென்டா செயல்படுது. இது பார்க்கறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுல எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் லொகேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தென் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வாட்டர் கூலர். நம்ம மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எவாப்ரேட்டர் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கும். ரெஃப்ரிஜரேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்னு சொல்லுவோம் அந்த எவாப்ரேட்டர்.
சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார் சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார் செக் பண்ணுங்க சார் 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 உங்க வாய்ஸ் கேட்கல நினைக்கிறேன் சரி சார் சார் கேக்கு சார் ஆ சரி சார் எவாப்பரேட்டர் கேக்குறீங்களா எவாப்பரேட்டர் கம் ஸ்டோரேஜ் டேங்க் ஏன்னா வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய டேங்க் ஃபேப்ரிகேட் பண்ணதுல தான் எவாப்பரேட்டர் காயில் இதில் சேர்த்து வைக்கிறோம் அதில் சுற்றி இருக்கிற ஆமாம் சார் இதில் அட்மிட் பண்ணிட்டாரு இது நம்மளை அவங்களால எடுக்க முடியும் சரி சார் சார் கேக்கு சார் நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார் இல்ல கேக்குது மொபைல்ல இப்ப அன்மியூட் பண்ணிட்டதனால இதில இருந்து பேசுறேன் ஓ சரி சார் இப்போ வாய்ஸ் கேக்கு சார் ஒன்னு பச்சல சார் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சார் சரி 20 minutes more சார் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார் சார் உங்க வாய்ஸ் கேக்கல இப்ப அன்மியூட் ஆயிருச்சு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க அன்மியூட் பண்ணுங்க சார் மியூட் ஆயிருச்சு சார் 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 பவுட்ரா சார் உங்க வாய்ஸ் சார் லேப்டாப் இப்போ ஓகே சார் இப்போ ஓகே சார் நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார் சென்டிமீட்டர் டூ தேர்ட் ஆஃப் ஹைட்ல தான் இந்த காப்பர் பைப்பை இதில் சுற்றி இல்லை க்ளோஸா அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல க்ளோஸா இருக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணியிருப்பாங்க நான் ஏற்கனவே இன்ஸ்டன்டேனியஸ் வாட்டர் கூலருக்கு நான் சொல்லும் போது சொன்ன மாதிரி இதை பூரா க்ளோஸா க்ளோஸ்டு கான்டாக்ட் இருக்கிற மாதிரி இதை சுற்றி ஃபைன் பண்ணி இதில் ஒவ்வொரு 4 inch இடையில 50% லெட்டு 50% டின்னு அந்த கலவை கலந்த சால்டர் மூலமா டார்க் டார்க்காக வச்சிருப்பாங்க அந்த டார்க் வச்சது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் பெர்ஃபெக்டா இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கும் இந்த எவாப்பரேட்டருக்கும் ஒரு குட் கான்டாக்ட் ஒரு பிடிப்பு இருக்காது பிடிப்பு இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம இன்சுலேஷன் பண்ண பின்னாடி மெக்கானிக்கல் காம்போனன்ட் எல்லாம் ஒர்க் ஆகும் பொழுது வைப்ரேஷன் ஏற்பட்டு அங்க கேஸ் லீக்கேஜ் ஆகும் இந்த இதுதான் மெயின் பார்ட் இங்க ஏதாவது லீக்கேஜ் இருந்ததுன்னா நம்ம கோல்டு வாட்டருங்கிறது ப்ராப்ளம் ஆயிடும் அதனால இது இந்த மாதிரியான ஸ்கில் அடிப்படையில் ரொம்ப உற்று நோக்கி இது ஃபேப்ரிகேட் பண்ண வேண்டிய ஒரு பகுதி இதில் பார்த்தீங்கன்னா இது சக்ஷன் இது ரெஃப்ரிஜரேட் நுழையக்கூடியதும் ரெஃப்ரிஜரேட் எவாப்பரேட்டருக்கு போகக்கூடிய ரெண்டு பாதிக்கும் பேசேஜ் விட்டுருக்குறாங்க இதில் டேப் உள்ள அந்த எக்ஸஸ் வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய பைப்பு இன்லெட் வரக்கூடிய பகுதி எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2 inches to 3 inches இது என்ன செஞ்சுருக்கோம் ஆஃப்டர் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் எவாப்பரேட்டர் காயில் இட் வில் பி இன்சுலேட்டட் திக்லி இன்சுலேட்டட் பை PUF material. You already you know that previous days வந்து இது கிளாஸ் உள் பயன்படுத்தியிருக்கிறாங்க இப்போ கிளாஸ் உள்ள காட்டிலும் பாலி யூரோத்திலின் ஃபோம்ங்கிறது ஒரு குட் இன்சுலேஷன் மெட்டீரியல்ங்கிறதுனால இப்போ பாலி யூரோத்திலின் ஃபோம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்லா குட் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் இந்த எவாப்ரேட்டர் டேங்குடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதை அதனால நம்ம என்ன சொல்றோம்னா வாட்டர் கூலரில் இந்த எவாப்ரேட்டர் டேங்க் கொடுக்கக்கூடிய பேரு டேங்க் டைப் எவாப்ரேட்டர்
இதுல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அந்த டெக்ஸ்ட்ல காமிச்சிருக்கிறேன். வைப்ரேஷன் தான் என்ன ஆகும் சொல்லியிருக்கிறேன், இதுல என்ன இன்சுலேஷன் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு திக்னஸ் இருப்பாங்கலாம் சொல்லிட்டேன். இதுல கோல்ட் எஃபெக்ட் டேங்குடைய பாட்டம் பகுதியில் தான் கண்டிப்பா இருக்கும், மேலெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, தண்ணி உழவுல இதாக இருக்கும். இது வந்து கண்டென்சருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்சர் ஃபேன் மோட்டார். இதுவும் என்ன செய்யுதுன்னா அந்த ஹை ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் சர்க்குலேட் ஆகுது இல்லையா கண்டென்சர்ல, அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேன் மோட்டார் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இதில் தான் என்ன இது இந்த மாதிரி ஆகுறதுனால தான் வேப்பர் வந்து லிக்விட் அவுட்லெட்டில் மாறுது, இந்த டிவைஸ் அந்த வேலையை செய்யுது. அடுத்து இந்த இது வந்து சின்ன கெப்பாசிட்டி உள்ள எல்லாம் சிங்க, இது வந்து ஃபேன் மோட்டாருங்கிறது சிங்கிள் ஸ்பீடு தான், இதில் வேரியபிள் ஸ்பீடு எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் ஸ்பீடு செகண்ட் ஸ்பீடு அதில் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. இது வந்து தெர்மோஸ்டாட்டோட சீரீஸில் கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா தெர்மோஸ்டாட்டு ஃபங்க்ஷன் ஆகலைன்னா தெர்மோஸ்டாட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா இது நின்றுடும், அது இப்போ இது நின்றுச்சுன்னா கம்ப்ரஸரும் இதில் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த கம்ப்ரஸரும் ட்ரிப் ஆகிடும், ஃபேன் மோட்டார் ட்ரிப் ஆகிட்டாலே கம்ப்ரஸர் ட்ரிப் ஆகிடும். ஏன்னா இந்த ஃபேன் மோட்டார் வந்து ஓடுற இதில் தான் கண்டென்சேஷன் ஆகுது. இந்த கண்டென்சேஷன் ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா மோட்டார் ஃபெயில் ஆச்சுன்னு அர்த்தம். அடுத்தது இதில் லோயர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கண்டென்சேஷன் ஃபேன் மோட்டாரில் கெப்பாசிட்டர் இருக்காது, ஹையர் கெப்பாசிட்டியில் 2 மைக்ரோஃபாரட்லேருந்து 6 மைக்ரோஃபாரடுக்கு அளவுக்குள்ள கெப்பாசிட்டர் பொருத்திருப்பாங்க. அடுத்து ஃபேன் மோட்டார் வந்து அந்த வாட்டர் கூலரில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு எடுக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா சொல்ல போகிறது எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். இது ஓவர்லோட் ப்ரொடக்டர் முதல்ல, இட் இஸ் ஆல்சோ இந்த இது வந்து என்ன இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டியூ டு வோல்டேஜ் லோ வோல்டேஜ் அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஓவர் கம்ப்ரஸர் பாடி ஓவர் ஹீட் ஆகுது, அதில் லூப்ரிகேஷன் ஆயில் இல்லைன்னா ஹீட் ஆகும். அப்போ இந்த இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா இது சீரியஸாக கம்ப்ரஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதில் பைமெட்டல் இருக்கும். அந்த ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்மேண்டல் வியூ கொடுத்துருக்காங்க, பைமெட்டலும் இந்த இதோ பைமெட்டல் இருக்கிற மாதிரி அந்த கொடுத்துருக்கிறதுனால இந்த ஹீட் ஆகும்பொழுது பயோமெட்டல் விரிஞ்சு கான்டக்டை க்ளோஸ் பண்ணி கம்ப்ரஸரை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஓவர்லோட் ப்ரொடெக்டர் அதனுடைய பேர்லயே இருக்கு, அதிக சுமை கம்ப்ரஸருக்கு ஏற்படும் பொழுது இன்டர்னலாக அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் பயோமெட்டல் ஸ்டிப்லாம் இருக்கு இல்லையா, இது ஹை கரண்ட் ஏரியா போது அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் ஹீட் ஆகி கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய அடுத்த எண்டில் இருக்கக்கூடிய சப்ளையை ஸ்டாப் பண்ணிடுது. அதனால இந்த வைண்டிங் கம்ப்ரஸரை நம்ம காப்பாற்ற முடியுது, ஏன்னா கம்ப்ரஸர் தான் அதில் ஒரு மேஜரான ஒரு மெக்கானிக்கல் காம்பனண்ட், அது ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஒரு பொருள். அதனால இந்த ஓவர்லோட் ப்ரொடக்டர் இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி எலக்ட்ரிக்கல் டிவைஸாக வேலை செய்யுது. அடுத்தது ஏற்கனவே சொன்னது தான் இந்த பயோமெட்டல், அதே தான் திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்கோம். அடுத்து தெர்மோஸ்டாட், தெர்மோஸ்டாட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெஃப்ரிஜிரேட்டர்ல நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரெஃப்ரிஜிரேட்டர்ல என்ன இருக்கும்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும், ஃப்ரண்டில் டீஃப்ராஸ்டிங் பண்ணுறது மேனுவல் டீஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நாப் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அதை ஒரு நம்ம அப்பப்போ வீட்லேயோ 2 டேஸ்க்கு இருக்கையோ அந்த பனி பிடிச்சிருச்சுன்னா அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம், டீஃப்ராஸ்டிங் ஆகிடும். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி தேவையில்லைங்கிறதுனால இது ஒரு சென்சார் இருக்கிறதுக்குள்ள இது வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டர் டெம்பரேச்சர் என்ன செட் பண்ணியிருக்குமோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆகிற மாதிரி இது என்ன செய்யுது இந்த தெர்மோஸ்டாட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுது, வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. இது ஃபெயில் ஆகிட்டதுன்னா வாட்டர் அவுட்லெட்டில் டெம்பரேச்சர் மாறும். சப்போஸ் சில நேரத்தில் மால் ஃபங்க்ஷனிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரிக்வயர்டு டெம்பரேச்சர் கூலிங் டெம்பரேச்சர் வந்த பின்னாடியும் இந்த தெர்மோஸ்டாட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணாம சென்ஸ் பண்ணாம அது பாட்டில் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம வாட்டர் டாப்ல பனி படிஞ்சு தண்ணியை பிளாக் பண்ணிடும், கூலிங் வாட்டரை தண்ணியை பிளாக் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் தெர்மோஸ்டாட் ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதனால தெர்மோஸ்டாட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அப்போ தெர்மோஸ்டாட்டுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து இட் கண்ட்ரோல் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இன்சைடு த கூலிங் ஸ்டோரேஜ் டேங்க். அடுத்தது கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர் வந்து கெப்பாசிட்டருடைய வேலை என்னன்னா அது பேர்லேயே இருக்கு கெப்பாசிட்டர். இப்போ இது என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறது, நார்மலாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அட் கிவ்ஸ் தட் எனர்ஜி வென் அகெயின் இந்த சர்க்கியூட் தேவைப்படுற நேரத்தில் இது என்ன செய்யுது அந்த எனர்ஜியை கொடுத்து கம்ப்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது என்ன ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் இட் சார்ஜஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டோர்டு, அதில் இருக்கக்கூடியதை தேவைப்படும் போது அது சுமை சார்ஜ் பண்ணவும் தேவைப்படாத போது அதை டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய ஒரு வேலையும் செய்து. இது என்ன இன்னொரு கம்ப்ரஸர் வந்து பிகினிங்ல அதுக்கு அதிக கம்ப்ரஸர் ரன் பண்ணும்போது லோடுக்கு உள்ளாகும், அதிக லோடுக்கு உள்ளாகும் பொழுது அப்பதான் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் என்ன செய்யுது அதனுடைய வேலை செய்யுது. இதுல ஸ்டோர் பண்ண எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அந்த கம்ப்ரஸருக்கு கொடுத்து அதை பிக்கப் பண்ணி விடுது, இனிஷியல் டார்க்க
அது ரொம்ப எடுத்து கொடுத்து விடுது. எடுத்து கொடுத்த உடனே அது கண்டி பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த ரன்னிங் கெப்பாசிட்டர் இதை எடுத்து இது அதனுடைய வேலையை மெயின்டைன் பண்ணிக்கணும். இது ஸ்டாப் ஆயிடும். இதனுடைய எனர்ஜியை இதை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி தவிர்த்துட்டு ரன்னிங் கெப்பாசிட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரியா இந்த கெப்பாசிட்டர் ப்ரொவிஷனால கம்ப்யூட்டர் இது கம்ப்ரஸர் வந்து பாதுகாக்கப்படுகிறது. இது வந்து ட்ரைட்டு இதுதான் பண்றாங்க. இதுக்கு இதனுடைய வேலையை கொஞ்சம் நேரம் தான், ஃபியூ செகண்ட்ஸ் அந்த கம்ப்ரஸருக்கு இனிஷியலாக தேவைப்படக்கூடிய பவரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வேலையை நிறுத்திக்கிடும். ஸ்டார்டிங் ரன்னிங் கெப்பாசிட்டர் எலக்ட்ரிக்கல் நெட் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அது ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு பார்ட் அப்படி எலக்ட்ரிக்கல் பார்ட்னு சொல்லலாம். இது டிஃபெக்ட் ஆச்சுன்னா இதனுடைய அந்த பல்ஜா இருக்கும். இது இது ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா நம்ம என்ன செய்யலாம், இதனுடைய அந்த பல்ஜா இருக்கக்கூடிய ஷேப்ல வச்சு இது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு பாத்திரலாம். அது வேற மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அது டிஃப்ளெக்ஷன் சரியா இருந்ததுன்னா ஜீரோல இருந்ததுன்னா நல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரியணும்னா, இதுல கேள்வி அசஸ்மெண்ட் பர்பஸ்ன்னு வரும்பொழுது தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் என்ன வேலை செய்யுது, ரன்னிங் கெப்பாசிட்டர் என்ன வேலை செய்யுதுங்கிற தெரியணும். ரன்னிங் கெப்பாசிட்டர் உங்களை பத்தி சொல்ல மாட்டோம் இல்லையா. ரன்னிங் கெப்பாசிட்டர் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் இந்த கம்ப்ரஸருக்கு தேவையான பவரை கொடுத்துட்டு அது டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இப்போ இது ரன்னிங் கெப்பாசிட்டர் என்ன பண்ணுதுன்னா, ரன்னிங் டார்க்க மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு ஒன்று என்ன ஆகும் அந்த எலக்ட்ரிசிட்டியில் வரும், அதையும் அந்த பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறது வேலையும் இந்த ரன்னிங் கெப்பாசிட்டர் செய்யுது. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மைக்ரோ ஃபேரட் அப்படிங்கிற டேர்மில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இதில் ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்கலாம்னா, கெப்பாசிட்டரை எந்த யூனிட்ல ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ரெசிஸ்டன்ஸு ஓம்மு வோல்ட்டு இப்படின்னு கொடுத்துட்டு கேட்கப்பா மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும். கெப்பாசிட்டருடைய யூனிட் வந்து மைக்ரோ ஃபேரடுங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும். அடுத்தது இந்த சிம்பிள் வயரிங் சர்க்கியூட்டை மாத்திரம் கோத்ரூ பண்ணிட்டு வகுப்புக்கு முடியக்கூடிய நேரமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சிம்பிளான வயரிங் சர்க்கியூட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்எம்எஸ் ரிலே போட்டிருக்காங்க. இந்த எல்எம்எஸ் ரிலே என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்எம்எஸ் ரிலே வந்து இதில் எல்ங்கிறது லைன் சப்ளை வருது. இதில் மெயின் சப்ளை வந்து கம்ப்ரஸருக்கு போகும். அடுத்தது எஸ்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டார்டிங் டைம்ல ரன்னிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அது மூலமா என்ன செய்யுது, கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குது. இதுதான் இந்த எல்எம்எஸ் இந்த வைரிங் சர்க்கியூட், சிம்பிளான வைரிங் சர்க்கியூட். அது தவிர நான் ஏற்கனவே சொன்னேன், தெர்மோஸ்டாட்டு ஃபேன் மோட்டார் எல்லாமே கம்ப்ரஸரோட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன். அதனால தெர்மோஸ்டாட் ஃபெயில் ஆயிட்டாலும் சரி, இந்த ஃபேன் மோட்டார் ஃபெயில் ஆயிட்டாலும் சரி, டோட்டலா கம்ப்ரஸர் என்ன செய்யும், அதனுடைய தன்னுடைய வேலையை நிறுத்திடும். அது தவிர சிஎஸ்ஆர் நம்ம மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் வாட்டர் கூலர் டீப் ஃப்ரீசருக்கெல்லாம் சிஎஸ்ஆர் சர்க்கியூட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரு ரன்னிங் கெப்பாசிட்டர் ஒன்று ரெண்டு இருக்கும். இதில் ரிலேயை பயன்படுத்துவாங்க. ரிலே வந்து வோல்டேஜ் ரிலே, அதாவது பொட்டென்சியல் தெர்மல் ரிலேமல் ரிலேன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் இருக்கும். இதில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய 2 இணைப்பு இருக்கும், ரன்னிங் கெப்பாசிட்டியில் 2 இணைப்பு இருக்கும். ரிலே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் 1வது இணைப்பு ரிலேயுடைய 1வது டெர்மினல்லையும் 4வது டெர்மினல்லையும் இணைக்கப்பட்டிருக்கும். ரன்னிங் கெப்பாசிட்டியுடைய 2வது டெர்மினலும் 4வது டெர்மினலும், 2வது டெர்மினல் வந்து ரிலேல 2டையும் 4டையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ 4வது ரிலே வந்து கம்ப்ரஸர் ரன்னிங் வேலையை செய்யுது, 5வது ரிலே வந்து கம்ப்ரஸர் காமனுக்கு போயிருக்கும், 2 வந்து கம்ப்ரஸருடைய ஸ்டார்டிங் போகுது. இப்போ இந்த சிஎஸ்ஆர் வைண்டிங்ல ஒரு அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், நான் வந்து ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன்தான். அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த மற்ற என்னுடைய என்னை காட்டில் என்னை வழிகாட்டக்கூடிய அந்த நண்பர்கள் உண்ணியக்கூடிய ஆண்டோ மற்ற என்னுடைய அன்பழகன் சார் இவங்களுடைய ஹெல்ப்லாம் அவங்க அப்பப்போ நான் கேட்குற சில சந்தைகளை சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயத்திலிருந்து சொல்றது என்னன்னா, அந்த பிஎஸ்சி சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இதில் ஃபெயில் ஆகக்கூடிய கம்ப்ரஸரை கூட என்ன செய்யலாம், இந்த சிஎஸ்ஆர் சர்க்கியூட் மூலமா ஒரு 5 வருஷம் அதனுடைய பிரேக் டவுன் ஆயிட்டுது அப்படிங்கிறத என்ன செய்யலாம். கண்ணன் உங்களுக்கு ஏதாவது
சார் இந்த கேக்கு சார் சொல்லுங்க கண்ணன். இந்த வாட்டர் கூலர்ல வந்துட்டு இப்ப வந்து ஏதாவது ரெசிபிரேட்டிங் கம்பசர் எடுத்துட்டு ரோட்டரி கம்பசர் ஃபிக்ஸ் பண்றாங்களா சார்? ஆமையா சொல்லுங்க கண்ணா. ஹலோ சார் கண்ணன் சொல்லுங்க, தெளிவா கேட்க மாட்டேங்க. இந்த வாட்டர் கூலர் இல்ல வாட்டர் கூலர் சார் அவங்க பவர் சேவிங் மற்றவரோட எஃபிஷியன்ட் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம எம்ஆர்எஸ்சி பொறுத்தவரையில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தானே பிரைமரி ஃபேக்டர். அத பேஸ் பண்ணி அந்த ரோட்டரி கம்பரசர் நல்லா இருக்கிறதுனால தான் அதை பயன்படுத்தாங்க. கண்ணன் ஓகேவா? கண்ணன் உங்க டவுட் கிளியரா தம்பி? சார் அவங்க அவங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு சார். அவருடைய சிக்னல் வீக்கா இருக்கு. வேற சார் இல்ல உங்களுக்கு வேற क्वेश्चन கேக்குறேன் சார். விவேக் விவேக் உங்களுக்கு விவேக் இது சார் நாட் கண்ணன். நீங்க கை சிந்துறீங்க, உங்க வாய்ஸ் வரப்படுங்க கண்ணன். விவேக் விவேக் சார். ஆ விவேக் சொல்லுங்க தம்பி. விவேக் உங்க டவுட் என்ன தம்பி? உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க விவேக். விவேக் உங்க மைக்க அன்மியூட் பண்ணி இருக்கிறதுனால உங்க வாய்ஸ் எனக்கு வர மாட்டேங்குது. கண்ணனும் அன்மியூட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. விவேக் இப்போ நீங்க சொல்லலாம், அன்மியூட் பண்ணிட்டீங்க. நோ நோ டவுட் சார், கிளியரா தான் சார். ஒன்னு நோ பிரச்சனை சார். சரி தம்பி, உங்க எல்லாருக்கும் டவுட்லனா எனக்கு இந்த என்னுடைய கிளாஸ் கேக்குறதுக்கு இவ்வளவு வாஞ்சியா நீங்க வந்ததுக்கு, உங்க எல்லாருக்கும் என்னோட வேற வேற தொலைபேசி நிலையங்களை பணிபுரியக்கூடிய என்னுடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய இதயம் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பலவித பயன்படுத்தி நீங்க ஏழப்பிள்ளைங்க, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க இந்த ட்ரேட நல்ல தெளிவா நல்ல கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ், அருமையான சிலபஸ் நேஷனல் ஸ்கில் குவாலிஃபைடு ஃபிரேம்வொர்க் சொல்றாங்க. தேசிய கட்டமைப்பு உள்ளது, உங்க ஒருத்தருக்கு தான் ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் அதாவது நாடு தழுவிய ஒரு பாடத்திட்டம் உள்ள ஒரு சார். எஸ்கியூஸ் மீ சார், என்ன சார்? சார் உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்களேன் சார். காண்டாக்ட் டீடைல்ஸ் சார், காண்டாக்ட் டீடைல் நான் முன்னாடியே கொடுத்துறேன் சார். பால்ராஜ் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ணிடுறேன் சார், ஒரு டிஸ்பிளே கடைசியா ஒண்ணு காட்டுறேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் செஷன் முடிஞ்சது சார். அது மட்டும் சார் முடிஞ்சிச்சு. நான் கடைசியா ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு மை கொலீக்ஸ் ஆண்டோ, மை பிரின்சிபல் அன்பலன் சார் அண்ட் புனியகுடி நடராஜன். தேர்ஃபோர் ஐ வாண்ட் டு டிஸ்ப்ளே தட் அட் லாஸ்ட் திஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அன்பலன் பிரின்சிபல் கவர்மெண்ட் ஏடி திருப்பூர், மிஸ்டர் என் புனியகுடி ஏடிஓ கிண்டி, மிஸ்டர் எம் மரிய இருதயராஜ் ஆண்டோ ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ஏடி அப்பலோட. He is like my son, Iridiraj Ando. He is my forerunner. He is, since he is a young chap, but he is my forerunner. Thank you.